அருள்மிகு ராஜராஜேஸ்வரர் திருக்கோயில் மருதூர். ஆலயங்களின் நோக்கமே இறைவனை வழிபட்டு நம் மனதை பண்படுத்திக் கொள்வதற்குத்தான். மனதை மட்டுமல்ல, உடல் சார்ந்த பிணிகளை போக்கிக் கொள்ளவும் இறைவனை வழிபடுகிறோம். மனம் பண்பட வேண்டும் என்றால் மனம் சார்ந்த உடலும் ஆரோக்கியமாகத்தானே இருக்க வேண்டும். மனிதர்களின் கர்ம வினைகளின் காரணமாக பல நோய்கள் அவர்களை வாட்டுகின்றன. அப்படி வாட்டும் பல நோய்களை தீர்ப்பதற்கும் பல கோயில்களும் அமைந்துள்ளன. அவற்றுள் கடுமையான காய்ச்சலால் அவதிப்படுபவர்கள் வழிபட வேண்டிய கோயிலாக விளங்கும் அருள்மிகு தேவநாயகி உடனுறை அருள்மிகு ராஜராஜேஸ்வரர் திருக்கோயிலையே இன்றைய தெய்வ தரிசனம் பகுதியில் நாம் தரிசிக்க இருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பூம்புகார் செல்லும் சாலையில் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அருள்மிகு ராஜராஜேஸ்வரர் திருக்கோயில். இப்போது கோயிலை தரிசிக்க செல்கிறோம். கிழக்கு மற்றும் மேற்கில் இரண்டு வாயில்கள் அமைந்துள்ள கோயிலில் ராஜகோபுரம் இல்லாமல் இருப்பதை காண்கிறோம். ஒரு காலத்தில் ராஜகோபுரம் இருந்திருக்கலாம் என்று நினைக்கும்படி ஒரு நுழைவாயில் அமைந்திருப்பதை காண்கிறோம். கோயிலுக்குள் செல்லும் போது தென்னை, வாழை, மாமரம், பல வகையான மலர் செடிகள் நிறைந்திருக்கும் நந்தவனம் அழகாகவும் செழிப்பாகவும் பராமரிக்கப்பட்டு வருவது கண்டு மகிழ்ந்தபடியே கோயிலுக்குள் செல்கிறோம். முதலில் பலிபீடமும் நந்தி மண்டபமும் அமைந்திருப்பதை காண்கிறோம். நந்தி மண்டபத்தில் நந்தி தேவர் சிவபெருமானை நோக்கி காட்சி தர நந்தி மண்டபத்துக்கு முன்புள்ள முகப்பு மண்டபத்தை காண்கிறோம். முகப்பு மண்டபத்தின் மீது செம்பவள மேனியராக பிறை சூடிய பெம்மான் சிவபெருமானும், மரகத வண்ண மேனியராக அம்பிகையும், சுகாசன கோலத்தில் ரிஷப வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் திருக்காட்சி அருள்வதை காண்கிறோம். சிவபெருமானின் சந்நிதிக்கு செல்வதற்கு முன்பு பிராகாரம் வலம் வருகிறோம். பிரம்மாண்டமான பரப்பளவில் அமைந்திருக்கும் கோயிலின் பிராகாரத்திலும் அடர்த்தியாக வளர்ந்திருக்கும் நெல்லி, வன்னி ஆகிய தல விருட்சங்கள், பலாமரம், பல வண்ண மலர் செடிகள் என்று பசுமை செழிப்புடன் வளர்ந்திருக்க பிராகாரம் வலம் வருகிறோம். பிராகாரம் வலம் வரும்போது மேலே ஆலமுண்ட அண்ணலின் நிர்மலமான உள்ளத்தை போலவே காட்சி தரும் நீலவானின் பின்னணியில் கோயில் சந்நிதிகளின் விமானங்கள் ஒற்றை கலசத்துடன் கம்பீரமாகவும் தெய்வ சாநியத்துடனும் காட்சி தருவதை தரிசிக்கிறோம். கண்களை கவரும் வண்ண சிற்பங்கள் எதுவும் இல்லை என்றாலும் கூட பரிபூர்ண தெய்வ சாநித்தியம் நிறைந்திருப்பது போல் காட்சி தருவதை கண்டபோது மனதில் இனம் புரியாத பரவச உணர்வு ஆட்கொண்டதை நம்மால் உணர முடிகிறது. பிராகாரத்தில் ஒற்றை கலசத்துடன் அமைந்த விமானத்தின் கீழுள்ள சந்நிதியில் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள் என்று ஔவையார் போற்றி வழிபட்ட வேழமுகத்தோனாம் விநாயகப் பெருமான் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருவதை தரிசிக்கிறோம். தரிசனம் விக்னமின்றி நடைபெறுவதற்காக விநாயகப் பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு வலம் வருகிறோம். சிவபெருமானின் கருவறை கோஷ்டத்தில் பிரம்மாவின் மானசீக புத்திரர்களான சனகாதி முனிவர்களுக்கு கல்லால விருட்சத்தின் கீழ் அமர்ந்து வலக்கரத்தில் சின்முத்திரை காட்டி மறைக்கு அப்பாலாகவும் எல்லாமாகவும் அல்லதுமாகவும்
இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டியவரும் சொல்லாமல் சொன்னவருமாகிய மோனமூர்த்தி தட்சிணாமூர்த்தியை தரிசிக்கிறோம். இச்சா சக்தியாம் குரமகள் வள்ளி, கிரியா சக்தியாம் தேவமகள் தெய்வானை சமேதராக காட்சி தரும் முருகப்பெருமான் காட்சி அருள்வதை தரிசிக்கிறோம். மூவிரு முகங்களும் ஆறிரு தடந்தோள்களும் கொண்டு பக்தர்களின் பகைவர்களையும் அவர்களால் ஏற்படும் இன்னல்களையும் சக்திவேல் கொண்டு தகர்த்தெறியும் முருகப்பெருமானை தரிசிக்கிறோம். வளர்ப்பிறை சஷ்டியில் வரும் நாட்களிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்த கோயிலுக்கு வந்து இவரை வழிபட நிலம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் என்பது ஐதீகம். பிராகாரத்தில் நவகிரகங்களின் நீதிமான் என்றும் அவரவர் கர்ம வினைகளுக்கேற்ப பலன் தருபவர் என்றும் போற்றப்படுகின்ற சனீஸ்வர பகவானும் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். இப்படி சனீஸ்வர பகவான் மேற்கு நோக்கி காட்சி தருவது சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. பூசம் நட்சத்திரம் வரும் சனிக்கிழமைகளில் இந்த கோயிலுக்கு வந்து சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் சனி கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். மற்றும் பிரம்மா, துர்கை ஆகியோரும் கோஷ்ட தெய்வங்களாக காட்சி அருள்வதை தரிசித்தபடி வலம் வரும்போது சண்டிகேஸ்வரர் சந்நிதிக்கு செல்கிறோம். எல்லா சிவன் கோயில்களிலும் சண்டிகேஸ்வரர் சந்நிதி அமைந்திருப்பது மரபு. சிவபெருமானை வழிபடும் போது பஞ்சமூர்த்தியருடன் சண்டிகேஸ்வரரையும் வழிபடுவதுதான் மரபு. அந்த பஞ்சமூர்த்தியரில் ஒருவராகவும் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்யும் பிரசாதம் மற்றும் ஆடை ஆபரணங்களின் அதிபதியாகவும் இருக்கும் சண்டிகேஸ்வரரை தரிசிக்கிறோம். 63 நாயன்மார்களில் ஒருவரான இவர் சிவபெருமானின் அருளால் சண்டிகேசர் பதவியை பெற்றார். எப்போதும் யோக நிலையில் காட்சி தரும் இவரை தரிசிக்கும் போது கைகளை தட்டக்கூடாது. இரண்டு கைகளையும் விரித்து காட்டி சிவன் கோவிலிலிருந்து எதுவும் கொண்டு செல்லவில்லை என்று தெரிவிக்க வேண்டும் என்பது ஐதீகம். பிராகாரம் வலம் வந்து அம்பிகையின் சந்நிதியை அடைகிறோம். சந்நிதிக்கு முன்புள்ள முகப்பு மண்டபத்தின் மீது அம்பிகையின் நின்ற திருக்கோல சுதைவடிவ சிற்பம் அமைந்திருப்பதை காண்கிறோம். சந்நிதியில் அம்பிகை அருள்மிகு தேவநாயகி என்ற திருப்பெயர் கொண்டு நின்ற திருக்கோலத்தில் அபயவரத ஹஸ்தத்துடன் சர்வ அலங்காரங்களுடன் காட்சி தருவதை தரிசிக்கிறோம். அம்பிகைக்கு தீபாராதனை நடைபெறும் போது அம்பிகையின் திருமுகத்தில் பளிச்சிடும் கண்களில் தென்படும் கருணையும் கனிவும் நம்மை பரவசப்படுத்துகிறது. இந்த அம்பிகை மனிதர்களுக்கு ஏற்படும் கடுமையான காய்ச்சலையும் தீர்த்து அருள்பவள் என்கிறார்கள் பக்தர்கள். நிகழ்த்திய அருளாடல் ஒன்று சொல்லப்படுகிறது. முன்பொரு காலத்தில் குழந்தையை வீட்டில் படுக்க வைத்துவிட்டு வயல் வேலைக்கு சென்று திரும்பிய பெண் குழந்தை கடுமையான காய்ச்சலால் அவதிப்படுவதைக் கண்டு பதறி துடித்தாள். அருகில் மருத்துவமனை எதுவும் இல்லாத அந்த இக்கட்டான சூழலில் அந்த பெண்ணும் அவளுடைய கணவனும் இந்த கோயிலில் அருளும் தேவநாயகி அம்பாளை பிரார்த்தித்துக் கொண்டு இரவெல்லாம் விழித்திருந்தனர். விடியலில் அவர்கள் தங்களை மறந்து உறங்கிய வேளையில் அந்த பெண்ணின் கனவில் சிறு பெண்ணாக தோன்றிய அம்பிகை குழந்தையை தொட்டு தடவி மறைந்து விட்டாள். சட்டென்று விழித்து கொண்ட அந்த பெண் குழந்தையின் காய்ச்சல் தணிந்து குழந்தையின் முகத்தில் ஒரு மலர்ச்சி இருப்பதைக் கண்டு மகிழ்ந்தாள். தன் கனவில்
சிறு பெண்ணாக வந்து குழந்தையை காப்பாற்றியதுதான் தினமும் வழிபடும் தேவநாயகி அம்பிகை என்பதை அறிந்து மெய்சிலிர்த்தாள். இன்றைக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் காய்ச்சல் வந்தால் தாங்கள் இருக்கும் ஊரிலிருந்தே இந்த அம்பிகையை பிரார்த்தித்துக் கொண்டால் குழந்தையின் உடல் நலம் தேரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. அம்பிகை தேவநாயகியை தரிசித்த நிறைவில் அருள்மிகு ராஜராஜேஸ்வரரை தரிசிக்கச் செல்கிறோம். ஒருவருக்கு ராஜ யோகங்களையும் அரசாங்கத்தில் தலைமை பொறுப்பும் அருளும் இறைவன் என்பதால் ராஜராஜேஸ்வரர் என்ற திருப்பெயருடன் கோயில் கொண்டிருக்கும் பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறுவதை கண்குளிர தரிசிக்கிறோம். அப்படியே திருக்கோயிலின் வரலாற்றையும் தெரிந்து கொள்ளலாமே. பல நூறு வருடங்களுக்கு முன்பாக தஞ்சை பகுதியை ஆட்சி செய்து வந்த ஒரு மன்னருக்கு பல திசைகளிலிருந்தும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் ஏற்பட்டன. அதன் காரணமாக அவரால் அரசாங்க காரியங்களில் முழுமையாக ஈடுபட முடியவில்லை. மக்களின் நலனிலும் கவனம் செலுத்த முடியாமல் போய்விட்டது. அப்பொழுது ராஜகுருவாக இருந்த லட்சுமண பண்டிதர் என்பவரை அழைத்த மன்னர் தமக்கு ஏற்பட்டிருக்கும் நெருக்கடிகள் தீர உரிய வழியை கூறுமாறு கேட்டுக்கொண்டார். லட்சுமண பண்டிதரும் தீர ஆலோசித்த பிறகு சிவபெருமானுக்கு ஒரு கோயில் எழுப்பி இறைவனை ராஜராஜேஸ்வரர் என்ற திருப்பெயருடன் பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் நாளடைவில் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் என்ற முடிவுக்கு வந்தார். ராஜகுருவின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டிருந்த மன்னர் அப்படியே உரிய இடத்தில் ஈசனுக்கு ஆலயம் அமைக்கும்படி உத்தரவிட்டார். ஈசனின் ஆலயத்துக்கு புனிதமான இடம் வேண்டுமே. அதற்காக ராஜகுரு இறைவனை தியானித்துவிட்டு ஒவ்வொரு தலமாக சென்றார். திருவையாறு, சுவாமிமலை, திருவிசநல்லூர், மயிலாடுதுறை ஆகிய தலங்களை தரிசித்தபடி வந்தார். அப்போது தற்போது ஆலயம் அமைந்திருக்கும் இந்த பகுதியில் மருத மரங்கள் அடர்ந்து வளர்ந்து பெரும் வனமாக இருந்தது. அந்த இடம் முற்காலத்தில் மகரிஷிகள் தவம் இயற்றிய தலம் என்பதை தெரிந்து கொண்ட அவர் அங்கேயே சிவபெருமானுக்கு கோயில் எழுப்ப முடிவு செய்தார். அரசனுக்கும் விவரத்தை தெரிவித்தார். அரசரின் உத்தரவின்படி லட்சுமண பண்டிதர் மருதவனத்தின் ஒரு பகுதியை சீர்படுத்தி சிவபெருமானுக்கு அழகியதோர் ஆலயம் ஏற்படுத்தி அந்த ஆலயத்தில் இறைவனை அருள்மிகு ராஜராஜேஸ்வரர் என்ற திருப்பெயருடனும் அம்பிகையை அருள்மிகு தேவநாயகி என்ற திருப்பெயருடனும் பிரதிஷ்டை செய்ததுடன் கோஷ்டமூர்த்தங்களையும் பரிவார தெய்வங்களையும் பிரதிஷ்டை செய்து நித்திய பூஜைகள் நடைபெறுவதற்கான மானியங்களையும் ஏற்படுத்தினார். அதன் பிறகு படிப்படியாக அரசருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் நீங்க தொடங்கி அவரால் நல்ல முறையில் ஆட்சி செய்ய முடிந்தது என்கிறது தல வரலாறு. நாட்டை ஆள்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும்
எதிரிகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகளையும் அகற்றி மிகச் சிறப்பாக ஆட்சி செய்வதற்கு அருள் புரியும் ஐயன் ராஜராஜேஸ்வரருக்கு அபிஷேகமும் அலங்காரமும் முடிந்து தீபாராதனை நடைபெறுவதை தரிசிக்கிறோம். உருவமும் அருவமும் இன்றி அரு உருவமாக சிவலிங்க வடிவில் காட்சி தரும் ராஜராஜேஸ்வரரை எல்லாம் சிவனென நின்றாலும் எரிச்சுடராய் இருப்பானும் மழுவாட்படை உடையானும் கூற்றுவனை உதைத்தானும் கல்லாதார் காட்சிக்கு அறியானும் பக்தர்த்தம் இடர்களை களைபவனுமாகிய மருதூர் மகேஸ்வரனை அனைவரும் ஒரு முறையேனும் தரிசித்து ராஜயோகங்களுடன் வாழ்க்கையில் உயர்நிலை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு கோயிலிலிருந்து புறப்படுகிறோம்.